அர்ஜுன், நான் எந்த தப்பும் பண்ணல. பேசாத, உன் வாய்ஸ் கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. சூர்யா ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு தெரியும், நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். அவன் ப்ரொபோஸ் பண்ணுவானே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு சீரியஸா இந்த லாஜிக் புரியல. ஒருத்தன் கூட சுத்துவீங்க, நல்லா பேசுவீங்க, கூட இருந்த ஆசையை காட்டுவீங்க, அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிட்டா மட்டும் நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. எப்படி இதெல்லாம் பண்ணா யாரா இருந்தாலும் லவ் தான் தோணும், சொல்லதான் செய்வான். அர்ஜுன், அதுக்கு நான் பொறுப்பில்லையே. நான் உன்னதான் லவ் பண்றேன் அவன் கிட்ட சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டான். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொன்னா ஓகே ஓகே. ஸோ உங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பீங்க அதானே? அர்ஜுன், யூ லூசிங் இட். ரொம்ப சீப்பா பேசிட்டு இருக்க. ஏய், நான் சீப் தாண்டி இதெல்லாம் பார்த்துட்டு பேசாம சும்மா அதான் டீசன்டா? அந்த டீசன் நான் கிடையாது, நான் சீப்பு தான். நான் முன்னாடி யோசிச்சிருக்கணும், உங்க அம்மா மாதிரி உன்னாலே ஒருத்தனோட மட்டும் இருக்க முடியல. பேசாம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். நான் இப்ப சொல்றேன், ஐ டோன்ட் வான்ட் டு ஹேட் யூ. இந்த ரெண்டு வருஷம் என் லைஃப்ல கிடைச்ச நல்ல நல்ல மெமரிஸ் இந்த ஒரு நாளால அழிஞ்சிடக்கூடாது. இனிமே என்ன ஆனாலும், நீயே மனசு மாறினாலும் நான் உன்கிட்ட வரமாட்டேன் அர்ஜுன். பை. கிருதே, பின்னாடியே வந்து முட்டி போட்டு சாரி சொல்வேன் நினைக்காத. ஒரே மயிரை நம்பே இருந்துருவேன்.